வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு சரக்குகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு அஞ்சாறு பார்சல் வந்திருக்கு. மொதல் பார்சலை நம்ம கட்டை பண்ணி பிரிச்சுட்டு இருக்காரு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சரக்குகள் வந்திருக்கு, என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போமா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம அண்ணன் சீக்கிரம் வந்துட்டாப்புல, அதிகாலையிலே வந்துட்டாரு. எங்கன்னா அதான் அண்ணனை ஜலாச்சி கலாச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா அண்ணன் அப்படி ஓட்டுற ஓட்ட அப்படி வண்டி. தேங்க்யூ. என்னதான் நம்ம அண்ணனை கலாச்சாரம், அண்ணன் அவளை பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. அதனால் அண்ணனை அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அண்ணனை தம்பிகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரில கூட இது நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கராவும் சீலாவும் நம்ம கன்னியாகுமரி சைட்லேருந்து வந்திருக்குது. அது தென்கடல் பகுதியிலேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாகப்பட்டினத்துக்கு ஈவனாக இருக்கும் இந்த மீனும். ஏன்னா இதை ரோமியோன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு புள்ள சகப்பு சட்டக்காரு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, யார் யார்கிட்டருந்து என்னென்ன சரக்கு வந்திருக்கு, எப்படி வந்திருக்குது, என்னென்ன எல்லாம் இடையை போட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு கடைங்களுக்கு செம பாதியாக பிரித்து விடணும். இதில் பாருங்கள், காலையில் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்குது. இந்த கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு தம்பி இருக்கார் பாருங்க, அவ்வளோ யாருமே வேலை பார்ப்பறலாம் பயங்கரமாக. இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலை மீன்கள், அப்புறம் இந்த மதனை கொடுவாக்கள், அப்புறம் வேறு இது இந்த காளா மீன்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துருக்கு. இந்த கொடுவான்னு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், ஊறுப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான். இந்த மதனை, அந்த கூரல், இது சாரி கூரலுங்கிற பாருங்க, குன்னல், அப்புறம் அந்த செங்கனி கொடுவாங்கிறது, அப்புறம் இந்த செப்பிடி கொடுவான்றாங்க, அப்புறம் இந்த கத்தாழ கொடுவா, பன்னா கொடுவா, இதெல்லாம் வந்து முதல் ரகமே கிடையாது. முதல் ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடிக்கடி வீடியோவில் இருக்க, நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஏற்கனவே, கூரல் கொடுவான்னு சொல்லுவோம். அது நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த முத்துப்பட்ட சில அதிக லெவலில் கிடைக்கும் இந்த ஒரிஜினல் கொடுவா. அதுதான் வந்து ஒரிஜினல் பர்முடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆங்கில பெயர்றதுக்கு. அந்த மாதிரி கூடுவில் இந்த கொடுவாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொடுவான்னு கிடையாது, பொதுவாக ஒவ்வொரு மீன்லேயுமே ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயிட் ரால், இதெல்லாம் கவுண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40-50 கவுண்டிங் தான் வரும். அடுத்து போத்தல் பேக்கிங், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொரு டிவிஷனாக பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கிட்டேருந்து நமக்கு வந்தாலும் அந்தந்த பார்ட்டிகிட்டேருந்து கரெக்டாக நம்ம பிரித்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா தான் அங்கே நம்ம கணக்கு பிள்ளை தம்பி கரெக்டாக எடுப்பாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து கண்ணு பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் இருக்கும், ரெண்டு கண்ணும் அவருங்க தெரியுதா கரெக்டாக பார்த்தீங்களா. அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா வயிறு பாகம் வந்து வெள்ளையாகவும் முதுகு பாகம் கருப்பாகவும் இருக்கும். தம்பி பார்க்குறது அப்படி தான் இருப்பாப்புல. இது நீந்துறது பார்த்திங்கன்னா அப்படி நேராக தான் குத்தலாக தான் நீந்திட்டு போவாப்புல, சிங் 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 சிங்னு. அதே மாதிரி அதோட பல் இருக்குது பாருங்கள், நம்ம கையில் போட்டு விட்டுச்சு ரத்தம் குடம் குடமாக வரும், நிற்காத அவ்வளோச்சிக்கிறோம். காலாவோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள், அடடா. இதெல்லாம் வந்து நம்ம கடற்கரை லைனில் தாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி அப்படி பிடிச்சி உயிரோடு பேக் பண்ணி கொடுக்குறாங்க, அதான் நம்ம குவாலிட்டியை சொல்லி அடிக்கிறதான் நம்ம பிஸ்மில்லாவோட குவாலிட்டியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறைநிறைகளையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் வீடியோஸும் போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களும்